எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சதீஷ். இன்றைக்கு தான் செய்யிற சாப்பாடு வந்து கோழி ரெடி நூடுல்ஸ். உண்மையான நூடுல்ஸ் வந்து பல விதமாக செய்யலாம். இந்த ஒவ்வொரு விதமாக நாங்கள் செய்யக்கலையும் ஒவ்வொரு விதமான ஒரு ருசியை வந்து அனுபவிக்கலாம். அதுலேயும் இன்றைக்கு வித்தியாசமாக கோழி ரெடியை பயன்படுத்தி எப்படி ருசியாக சமைக்கணும்னா இந்த காலி தப்புறேன். நீங்களே பாருங்கள் எப்படி செய்கிறேன். இப்போ நான் வந்து இந்த நூடுல்ஸ் அவிக்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணி கொதிக்கிற இடவெளிக்குள்ள நான் வந்து எலும்பு இல்லாத கோழி ரெடி வந்து 250 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். விதவதை நாங்கள் நல்ல கணக்காக துண்டு உள்ள வெட்டி எடுப்போம். எரத்தை கரண்டி உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவைக்கிட்ட மாதிரி உப்பை கூட்டி குறைக்கலாம். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். அதோட காத்தேக்கரண்டிக்கும் கொஞ்சம் குறைவான மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். இப்போ வந்து நாங்கள் இதை நல்லபடியாக அந்த கோழி இறைச்சோட சேர்ற மாதிரி நல்லபடியாக பிரட்டி எடுப்போம். இப்போ நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லாட்டிக்கு சாதாரணமான தனி மிளகாத்தூளும் போடலாம். இப்போ இது வந்து போடக்கல எங்களுக்கு கொஞ்சம் நிறமாக இருக்கும். இப்போ நூடுல்ஸுக்குள்ளே பார்க்க கொஞ்சம் நல்ல வடிவாகவும் இருக்கும். இப்படி நல்லபடியாக இந்த மசாலா எல்லாம் இந்த இறைச்சோட சேர்ற மாதிரி சேர்த்து விட்டு போட்டு நாங்கள் இதை மூடி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் கொதிக்க வச்ச தண்ணி வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. இப்போ இந்த இடவெளிக்கில் நான் 250 கிராம் கரிச்சந்திரா நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் போட்டு அவிய விடுவோம். இப்போ இதோட இந்த நூடுல்ஸுக்கு தேவையான உப்பை சேர்ப்போம். இதோட நான் 2 துண்டு ரம்பையில் சேர்க்குறேன். இந்த நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 மேசக்கரண்டி பட்டரும் சேர்த்து நல்லபடியாக கலந்து விடுவோம். இந்த நூடுல்ஸுக்கு நீங்கள் இந்த ரம்பையிலையும் போட்டு அவிச்சா நல்ல ஒரு வாசம் போட்டு வரும். இந்த நூடுல்ஸில் ஒரு வித்தியாசமான சுவையும் நீங்கள் உணரலாம். இப்போ வந்து நான் ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு அவிய விட்டுருக்கிறேன். இப்போ எங்களுக்கு ஒரு அரைப்பதத்துக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இந்த நூடுல்ஸ் வந்து நல்லபடியாக வளைஞ்சு கொண்டிருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து நல்லபடியாக தண்ணி கொதிக்க வச்சபடியா எங்களுக்கு கெதியாக அமைஞ்சிடும். இப்போ வந்து ஒரு 3 நிமிஷமாக எங்களோட நூடுல்ஸ் வந்து நல்ல வடிவாக அமைஞ்சு கொண்டிருக்குது. இந்த பழம் வந்து நல்ல கணக்கான பழம். இப்படி நாங்கள் அமைத்தக்க லேசாக நசைஞ்சு கொண்டிருக்கோம். இந்த பழம் பிறகு நாங்கள் இறக்கிவிடுவோம். ஏன்னா இது கூட அமைஞ்சாண்டா எங்களுக்கு இந்த களித்தன்மையாக வந்துடும். அப்போ நாங்கள் கணக்கான பதத்தில் இறக்கினா தான் எங்களோட நூடுல்ஸ் வந்து நல்ல கணக்காக வரும். இப்படி வந்து நாங்கள் வடிவாக வடிச்செடுப்போம். இப்போ வந்து நான் வடிச்செடுத்த இந்த நூடுல்ஸுக்குள்ள ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு ஒலிவயில் எண்ணெய் சேர்க்குறேன். ஏன்டா இந்த எண்ணெய் சேர்த்தா தான் எங்களுக்கு ஒன்று ஒட்டுப்படாமல் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். உண்மையிலே இந்த நூடுல்ஸ் வந்து நாங்கள் கணக்கான பதத்துக்கு அவிச்சு இப்படி எடுத்தால் தான் எங்களை நூடுல்ஸ் வந்து செய்யக்கிலே நல்லா வரும். இதை நாங்கள் புள்ளைய விட்டுருவோம்டா நாங்கள் இப்படி தான் சுவையாக செஞ்சாலும் சாப்பிட நல்லா வராது. இனி வந்து நாங்கள் கோழி ரஜா புரிஞ்சு எடுப்போம். நாங்கள் அடுப்பை ஒரு நடுத்தர சூட்டில் வச்சா தான் இந்த இறைச்சி வந்து நல்ல கணக்காக பொறிஞ்சி வழியாக வரும். இந்த இறைச்சி வந்து நாங்கள் நல்லா முருக விட புரியக்கூடாது. ஒரு 70% அளவுக்கு எங்களுக்கு பொறிஞ்சி வந்தால் நல்ல கணக்காக இருக்கும். நல்லா முருக பொறிஞ்சோம்டா இந்த நூடுல்ஸுக்குள்ள போடக்குள்ள எங்களுக்கு சேராமல் இருக்கும். பொரியல் இடவெளிக்குள்ள நாங்கள் இதுக்கு தேவையான வெங்காயம் மிளகாயில் வெட்டலாம். நாம் வந்து 2 ஒரு அளவான பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நாங்கள் எங்களுக்கு நூடுல்ஸு தேவையான அளவுக்கு வெட்டி எடுப்போம். இப்போ நான் எடுத்த 2 வெங்காயமும் வெட்டியாச்சு. இனி வந்து 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் வெட்டி எடுப்போம். இதை வந்து நீங்கள் உங்கள் உறப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம். இதோட இந்த கேரட்டையும் நாங்கள் வெட்டி எடுப்போம். இப்போ இதை வந்து இப்படி பரப்பி எடுத்து நல்ல சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் எடுத்த கேரட்டும் வெட்டி முடிஞ்சது. இப்போ பொரிய விட்ட இந்த கோழியை வந்து லேசாக பிரட்டி விடுவோம்.
இப்படி நாங்கள் புரிய விட்டோம்னா அடிப்படிகள் பார்க்கணும். இடையில லேசாக திரட்டி விட்டதான் இந்த ரெண்டு பக்கமும் நல்ல கணக்காக புரிஞ்சு வரும். இப்போ கிட்டத்தட்ட எங்களோட கோழி வந்து ஒரு அரை பதத்துக்கு மேலே அவிஞ்சிட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் விட்டாலே உங்களுக்கு இந்த கோழியை வந்து கணக்காக புரிஞ்சு வரும். இப்போ வந்து இந்த நூடுல்ஸுக்கு தேவையான அளவுக்கு லீக்ஸையும் விட்டெடுப்போம். இதை வந்து நான் இப்படி ஒரு வீ வடிவத்துக்கு வட்டி எடுக்கிறேன். இப்போ வந்து எங்களோட லீக்ஸும் வெட்டி முடிஞ்சு இனி இதை வந்து நாங்கள் இறக்கி எடுப்போம். இப்போ வந்து இந்த இறைச்சி வந்து நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடுவோம். எங்களோட நூடுல்ஸை ஒருக்க நாங்கள் இப்படி மெட்ட பக்கத்துக்கு வர மாதிரி ஒரு கப்பை குளிக்க விடுவோம். அப்போ தான் எங்களுக்கு நல்ல வடிவாக தனித்தனியாக நூடுல்ஸ் வந்து வரும். நாங்கள் ஆற விட்ட இந்த பொரிச்ச கோழி இறைச்சி நல்ல வடிவாக ஆறி வந்துட்டு இதை அப்படி நாங்கள் நீ ஒவ்வொன்றையும் ஒரு ரெண்டு மூணு குண்டா இப்படி லேசாக பிச்செடுப்போம். அப்போ தான் இந்த நூடுல்ஸுக்குள்ளே எல்லா இடத்துலையும் இந்த இறைச்சி வந்து சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும். இனி வந்து நாங்கள் நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு நாலு மேசக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டு நூடுல்ஸ் சட்டியை சூடாக்குவோம். மூன்று முட்டை எடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த முட்டையை நாங்கள் முதல்ல அதை அடித்து ஊற்றுவோம். இப்போ இதோட நாங்கள் நூடுல்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். இதை வந்து இந்த எண்ணெயில் நாங்கள் நல்ல வடிவாக முறுகி பொரிய விடாமல் இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வர்ற மாதிரி ஒரு அரை அவியலோடு பொறிஞ்சு வந்த மாதிரி வதக்கெடுப்போம். அதுக்காக தான் நாங்கள் வந்து எண்ணெயை கொஞ்சம் இதுக்கு கூட விடுவோம். வளமையை விட எண்ணெய் கொஞ்சம் குறைய விடுவோமா இருந்தால் அது வந்து முறுகி பொறிஞ்சு வந்துடும். இப்படி கொஞ்சம் எண்ணெய் கூட விடைக்கல எங்களுக்கு இப்படி வர நூடுல்ஸுக்கு நல்ல வடிவாகவே இருக்கும். அதோட ஒரு வித்தியாசமான ஒரு சுவையும் கொண்டு தரும். எப்படி ஓரளவு வதங்கி விறகுல நாங்கள் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்ப்போம். இதுக்கு வந்து நாங்கள் வெங்காயத்தை நல்ல வடிவாக வதங்க விட தேவையில்ல, ஒரு அரை பதத்துக்கு வதங்கி வந்தாலே எங்களே காணும். இப்போ இதோட நாங்கள் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். விதையும் சேர்ப்போம். எப்படி ஓரளவு இந்த வெங்காயம் இந்த இஞ்சி பேஸ்ட் முட்டை எல்லாம் வதங்கி வரைக்கல இதோட இந்த மிளகாய சேர்ப்போம். இதோட நான் வந்து ஒரு சாம்பு கருவேப்பிலை சேர்க்குறேன். மூன்று துண்டு ரம்பு இலையும் சேர்க்குறேன். சரி வந்து நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்ப்போம். இந்த கேரட்டெல்லாம் அரைப்பதற்கு வதக்கி எடுத்தாலே காணும். இப்போ வந்து ஒரு நிமிஷமாக நாங்கள் கூட கேரட்டும் வதங்கி கொண்டிருக்குது. வெந்த பதம் இருக்கிறதுல நாங்கள் ஏற்கனவே பொறிச்சு சின்ன பிச்சு வச்சிருக்கிற கோழியையும் சேர்ப்போம். இதையும் சேர்த்து இந்த மிரக்கிறோட பிரட்டினா தான் இந்த இறைச்சியில் வாசம் எல்லா நூடுல்ஸ்லேயும் நல்ல வடிவாக சேர்ந்து வரும். இப்போ வந்து இந்த கோழிரச்சியும் போட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்கி கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து உண்மையாக நல்ல ஒரு வாசம் வந்து கொண்டிருக்குது. ஏன்னா இந்த முட்டை இந்த இறைச்சி மிளக்கறதெல்லாம் சேர்ந்து நல்ல சமமாக வந்து வாசம் வந்து கொண்டிருக்குது. இந்த நேரம் நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்கிற நூடுல்ஸும் சேர்ப்போம். இப்போ இதோட நான் வந்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சோயா சாஸ் விட போகிறேன். இந்த சோயா சாஸ் வந்து கொஞ்சம் உப்பு தன்மையானது. இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் முதல் உப்பு போடைக்கலாம் கணக்காக போடணும். இப்போ வந்து இதை லேசாக இறைச்சி மிளக்கறையோட சேர்த்து நல்லபடியாக இப்படி கலந்தெடுப்போம். அந்த நூடுல்ஸுக்கு இந்த சோயா சாஸ் போட்டு சாப்பிட்டா ஒரு வித்தியாசமான ஒரு சுவையை தரும். இப்படி கலந்தெடுத்தா பிறகு வெட்டி வச்சிருக்கிற லீக்ஸை சேர்ப்போம். லீக்ஸை உண்மையிலேயே இந்த கடைசியை சேர்த்தா தான் எங்களுக்கு இந்த நூடுல்ஸ் எல்லாம் நல்ல தனித்தனியாக வரைக்கும் நல்லாவே இருக்கும். இதை நாங்கள் இப்படி லேஸாக ஒரு சேர்த்தெடுப்போம். இந்த லீக்ஸ் போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நாங்கள் விட்டாலே எங்களுக்கு நல்ல கணக்காக வந்துடும். இப்போ வந்து நாங்கள் நீ இதை வைக்கலாம்.
இப்போ வந்து எங்கட கோழி ரைட்டி நூடுல்ஸ் வந்து தயார். இது போல நீங்களும் உங்களை விட செய்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வரேன்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திப்போம்.